எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஆட் 2/3 அண்ட் 3/5. இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 2/3 அண்ட் 3/5 கொடுத்துருக்காங்களா, இது நமக்கு என்னது அன்லைக் ஃப்ராக்ஷன். ஓகே, அன்லைக் ஃப்ராக்ஷன்னு ஏன் சொல்கிறோம்? ஸோ இது ஏன் அன்லைக் ஃப்ராக்ஷன்னா, டினாமினேட்டர் இருக்குல்ல, டினாமினேட்டர் என்னவா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு, டினாமினேட்டர் இஸ் நாட் சேம், அதனால நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் டு கன்வெர்ட் இன் டு லைக் டேர்ம்ஸ், லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் லைக் டேர்ம்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்றோம். லைக் ஃப்ராக்ஷன்னா என்னது, டினாமினேட்டர் சேமா இருக்கணும். ஓகேவா, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு டேக் எல்சிஎம். எல்சிஎம் வந்து இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் 3 அண்ட் 5, அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸாக இருக்குல்ல, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 மல்டிப்ளைட் பை 5 வில் பி த எல்சிஎம். இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15. ஸோ 2/3 நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் என்ன வரணும், 15 வரணும். அப்போ என்னது, 2 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 5 15, அதே மாதிரி 2 மல்டிப்ளைட் பை 5 இஸ் 10. ஸோ டினாமினேட்டர் நம்ம 15 கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு இங்கே 3 இருக்கு, 3 மல்டிப்ளைட் பை 5 தான் 15. நெக்ஸ்ட்டு 3/5 இருக்கு, இங்கே என்ன பண்ணணும், டினாமினேட்டர் நம்ம 15 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 5 மல்டிப்ளைட் பை 3 இஸ் 15, அதே மாதிரி 3 மல்டிப்ளைட் பை 3 இங்கே என்ன நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 9, 3 மல்டிப்ளைட் பை 3 இஸ் 9. இப்போ நம்மளால் ஆட் பண்ண முடியும். நவ் வி ஆர் கோயிங் டு ஆட். என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2/3 + 3/5. ஸோ இதோட லைக் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், லைக் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், 2/3 என்னது 10/15 + இது என்னது 9/15. இப்போ நம்ம இது எல்சிஎம் சேமா இருக்குன்னும் போது ஒரே ஒரு தடவை தான் இந்த 15 எழுதிக்கணும், சரியா? அப்புறம் 10 + 9 நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், டினாமினேட்டரை ஆட் பண்ணக்கூடாது. எப்படி போடக்கூடாது, தப்பா எப்படி போடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10/15 இருக்குல்ல, 10 + 9 நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிட்டு 15 + 15 இந்த மாதிரி டினாமினேட்டரையும் ஆட் பண்ணி 10 + 9 என்னது 19/ இந்த 15 + 15 என்ன வரும், 30. இந்த மாதிரி போடக்கூடாது, தப்பு. நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் காமனாக எழுதிட்டு சேம் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு 10 - 9 = 19 19/15, ரைட்? ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வர போகிறது, 19/15.